வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த உடல் என்ன தகவல் தெரிஞ்சுக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் கல்லூரி அரியர் மாணவர்களுக்கு சற்று முன்பு பல்கலைக்கழகம் ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவனாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சிங்கன்னா உடனுக்குடன் காலேஜ் யூனிவர்சிட்டி அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தமிழகத்தில் கல்லூரி மாணவர்களுக்கான அந்த UGPG செமஸ்டர் தேர்வுகள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நேரடியான முறையில் நடத்தப்படுறதா சொல்லி ஒவ்வொரு பல்கலைக்கழகமும் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டும் பர்மிஷன் கொடுத்து தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் பட்டம் மற்றும் பட்டயப் படிப்புகளில் 2003 2012 வரை சேர்ந்து படிப்பை முடிக்க இயலாத மாணவர்கள் தேர்வு எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து அரியர் எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் 2003 முதல் 2012 வரை பட்டம் மற்றும் பட்டய படிப்புகள் சேர்ந்து அவற்றினை முடிக்க இயலாத மாணவர்கள் பின்வரும் நீட்டிப்பு கட்டணத்தை செலுத்தி டிசம்பர் 2001 நடைபெற இருக்கும் பருவ இறுதி தேர்வினை எழுதலாம். இது ஒரு முறை மட்டும் இறுதி வாய்ப்பாகும். ஸோ இந்த ஒரு டைம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கீழேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி கிவிங் த ஒன் டைம் ஃபைனல் ஆப்பர்ச்சுனிட்டி டு த பேக்லாக் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் TNTEU அட்மிட்டட் டூரிங் த 2003-12 டு டேக் த எக்ஸாமினேஷன் டியூரிங் த டேர்ம் எண்டு செமஸ்டர் டிசம்பர் 2020 ஃபார் கம்ப்ளீஷன் ஆஃப் த ப்ரோக்ராம் ஆஃப் ஸ்டடி பேயிங் ஃபார் த எக்ஸ்டென்ஷன் ஃபீஸ் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா யூஜி அண்ட் பிஜி கோர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சர்டிஃபிகேட் டிப்ளமோ ஒகேஷனல் டிப்ளமோ போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ ப்ரோக்ராம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 அப்படின்னு சொல்லி TNTEU-உடைய கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காரு. எக்ஸாமினேஷன் வந்து ஆன்லைனில் இருக்குமா ஆஃப்லைனில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஆஃப்லைன் மூலம் தான் வந்து வைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மாநில அரசு கட்டுப்பாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 14 யூனிவர்சிட்டி இருக்குது. அந்த 14 யூனிவர்சிட்டியில் இதுவரைக்கும் 5 யூனிவர்சிட்டி மாணவர்களுக்கான அந்த நேரடியான தேர்வு முறைகள் குறித்து தகவலை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. ஏற்கனவே மெட்ராஸ் யூனிவர்சிட்டி தான் ஃபர்ஸ்ட் வந்து சொல்லியிருந்தாங்க UGPGக்கான நேரடி தேர்வுகள் வந்து நடத்தப்படும் அப்படின்னு. ஆனால் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியிலிருந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் சர்க்குலர் வரல. இப்போ வரைக்கும் அண்ணா யூனிவர்சிட்டி, அழகப்பா யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி, பாரதியார் யூனிவர்சிட்டி, டோட் இவங்கெல்லாம் வந்து அஃபிஷியலாக சர்க்குலர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பெண்டிங் இருக்கிற யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த தேர்முறைகள் குறித்த அறிவிப்பு வந்து வெளியில. விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழக கல்லூரி மாணவர்களுக்கான அந்த தேர்முறைகள் குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்து வெளியிடப்படும் அப்படிங்கிற மாதிரி ஊடகத்தலங்களிலிருந்து ஒரு தகவலும் வெளியாகியுள்ளது.